எபிசோட் 4. நான் என் பையனை தேடி வந்திருக்கேன். அவனை தள்ளிவிட்டு வேகமாக நடன மேடையை விட்டு இறங்கி ஓடினாள். சுற்றி இருப்பவர்களை கண்டுகொள்ளாத அவள் பின்னே ஓடி வந்தவன், அந்த போட்டோவை அனுப்பினது நான் தான். அவன் சொன்னதில் ஆணி அடித்தது போல சிலையென உறைந்தாள். மேலும் அவளை நெருங்கியவன், உண்மையை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? உன் பாஸ்ட்ல நடந்த எல்லாமே எனக்கு தெரியும், இன்க்ளூடிங் உன் அம்மாவை தேடிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். அவன் சொன்ன மறுகணம் கலங்கிய விழிகளுடன் திரும்பினாள். கண்ணீர் உதிர்த்த விழிகள் பேசும் பாஷையை அறிந்தவன் போல, 6 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகாம காலேஜ்ல ஒரு பையன் கூட வயசு கோளாறுல இணைஞ்சு நியூயார்க்கு ஓடிப்போய் உன் ஃபேமிலிக்கு தெரியாம குழந்தை பெத்துக்கிட்ட அந்த பையனை உன் அப்பா உன் கண்ணு முன்னால கொன்னாரு. நடந்த விஷயங்களை கண் முன்னால் பார்த்தபடி அவன் சொன்னதை கேட்டவளுக்கு இதயம் வெளியில் குதித்து ஓடாத நிலைதான். தொண்டையிலிருந்து வார்த்தை கூட வர மறுத்தது. இவனுக்கு எப்படி உண்மை தெரியும்? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லு. ஆஹா, அவ்வளவு சீக்கிரம் உண்மை தெரிஞ்சா அதுல எங்க சுவாரஸ்யம் இருக்கு? உன் குழந்தையும் உன் அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு முதல்ல உன் அப்பங்கிட்ட போய் கேளு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அவள் கையை உதறிவிட்டு அந்த இருளில் இருளாக மங்கி போனான். தாரா நிறுவனத்தின் தலைவனாக தீவதரன் பொறுப்பேற்ற ஈவெண்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தொலைக்காட்சிகளிலும் சோசியல் மீடியாவிலும் காட்டுத்தீயாக பரவியது. எல்லா காதல் கதைக்குள்ளும் ஒரு வில்லன் இருக்கிற மாதிரி மிஸ்டர் தீவதரனோட காதல் கதைக்கு அவரோட மாமனார் தான் வில்லன் தெரிவிச்சிருக்காரு. திரும்பவும் காதலியோட இணைய ஆசைப்படுறேன்னு மீடியா மூலமா அவங்க இந்த செய்தியை பார்த்து தான் கிட்ட வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல சர்மா குழுவின் தலைவியோடு நடனம், இந்த 2 பெரிய சாம்ராஜ்யத்தோட இளம் தலைமுறையினருக்கு மத்தியில ஏதாவது தொடர்பு இருக்குமா? லட்டு கிடைத்தாலே அதை ஊதி பெரிய விஷயமாக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அல்வா கிடைத்தால் விட்டு வைப்பார்களா? செதுக்கி விட்டனர். இதெல்லாம் சர்மாவின் கண்களிலும் காதுகளிலும் விழுந்தது. கால் போன போக்கில் நடந்து வந்திருந்த அகஸ்தி யாருமில்லா கடற்கரையை வந்தடைந்தாள். தீவதரனால் அனுப்பப்பட்ட புகைப்படத்தை பார்க்க குழந்தை பெற்ற மயக்கத்தில் இருந்தவளின் கையணைப்பில் இருந்தான் அவள் மகன். பிஞ்சு விரல்கள், குட்டி குட்டி கால்கள் என இருந்த தன் மகனை பார்க்கையில், பாக்கிறதுக்கு உன் அப்பா மாதிரியே இருக்கடா செல்லம், குடி சீக்கிரம் அம்மா உன கண்டுபிடிப்பேன். அந்த புகைப்படத்தை வருடியது அவள் விரல்கள். அப்போது, அகஸ்தி, சரணுக்கும் உனக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருந்ததா? உனக்கு எப்போ குழந்தை பிறந்தது? குழந்தைய பெத்திருந்தா நியாயமா உன்கிட்டதானே உன் பையன் இருக்கணும். நீயா வாய திறந்து சொல்ற வரைக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவளை உலுக்கிய ஹீரா கத்த அகஸ்தியும் நடந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். 7 வருஷத்துக்கு முன்னால உன்னோட பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு அவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்த. அப்போ நாங்க எதிர்பார்க்காத மாதிரி காதலோட இணைஞ்சிட்டோம். அவன் வேண்டாம்னு தான் சொன்னான். நான் தான் ஒரு வேகத்துல அவசரப்பட்டுட்டேன். எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாததுனால அவனோட உயிரை நான் சுமக்க ஆரம்பிச்சேன். அத அவன்கிட்ட சொல்ல போகும்போதுதான் அப்பா அவனை ஆக்சிடென்ட் பண்ணாரு. அதற்கு மேல் சொல்ல முடியாமல் எச்சில் விழுங்கினாள். தன்னவன் இல்லை என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அகஸ்தி, காலேஜ் டைம்ல நீ அவனை லவ் பண்ணது என்ன தவிர நம்ம காலேஜ்ல வேற யாருக்குமே தெரியாதே. அப்புறம் எப்படி உன் அப்பாவுக்கு தெரிஞ்சது? அது அன்னைக்கு நாங்க ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரண் என்னோட வீட்டுல இருந்து கிளம்பும் போது செக்யூரிட்டி பார்த்துட்டாரு. அவரு தன்மையாதான் என் அப்பாவோட வைஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க எடுத்து கூட்டி சொல்லி என் வாழ்க்கைய மொத்தமா அழிக்க பிளான் பண்ணிட்டாங்க. உயிர் போற லாஸ்ட் மினிட்ல நான் அவன் பிள்ளைய சுமக்கறத நினைச்சு அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அவன் சிரிச்ச சிரிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. அவனை இழந்துட்டேன். ஆனா அவனால ஜனிச்ச அந்த குழந்தைய இழந்துட கூடாதுன்னு நினைக்கும் போது மென்டல் ஹெல்த் பிரஷர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து என்னை நியூயார்க் அனுப்பி வச்சாங்க. அப்பாவும் அதை நம்பிட்டாரு. குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷத்தை விட சரண் என் கூட இல்லைங்கிற துக்கம்தான் எனக்குள்ள அதிகமா இருந்தது. அதனாலேயே டெலிவரி டைம்ல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால 8வது மாசத்திலேயே லேபர் பெயின் வந்து
நார்மல் டெலிவரியில குழந்தை பெத்ததுமே மயங்கினது மட்டும்தான் நினைவுல இருக்கு ஹீரா. கண் திறக்கும் போது என் குழந்தை பக்கத்துல இல்ல. எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியல. இப்ப வர அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். வெடித்து உடையும் உள்ளத்தை மீண்டும் எப்படி ஒட்ட வைப்பது என தெரியவில்லை. ஆனால் தோழிக்கு நடந்தவற்றை கேட்கும் போது ஹீராவின் மனமும் பாரமானது. ஏண்டி இவ்ளோ நடந்திருக்கு, எதுக்காக ஏன் கிட்ட இருந்து மறைச்சடி? சொல்ல முடியல ஹீரா. ஒரு பக்கம் என் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, இன்னொரு பக்கம் சரண், அப்புறம் என் குழந்தை. இப்படி எனக்கு பிடிச்ச எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் ஹீரா. என்ன ஆனாலும் உன்னை இழக்க விரும்பல. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயும் அந்த தீவதரன் மாதிரி எங்களோட காதல கொச்சையா தானே பேசியிருப்ப. ஹீராவின் நெஞ்சத்தில் சாய்ந்து உருக்கமாக சொல்ல விழிகளை இறுக்கமாக மூடி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தினாள். தோழியின் பாசத்தில் நெகிழ்ந்தவள் மனதில் இருக்கும் வலி அழுதால் கரையும் என்று அழவிட்டு விட்டாள். நெடுநேரம் கழித்து, சரி அகஸ்தி வீட்டுக்கு கிளம்பு, அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். அவளின் தோளை பிடித்து எழுந்து நிற்க வைத்தவள் பின் அவளே அழைத்து வந்து அகஸ்தியின் வீட்டிலேயே அவளை இறக்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தாள். கலையிழந்து வந்தவள் கதவை திறக்க காரிருளே அவளை வரவேற்றது. எந்த சத்தமும் இன்றி தன் அறைக்கு செல்ல எத்தனைக்கும் தருணம் ஹாலில் அமைந்திருந்த பிரம்மாண்டமான சாண்டிலியர் உயிர் பெற்று வெளிச்சத்தை மிளறியது. நீண்ட மூச்சை இழுத்து விட்டவள் திரும்ப மிருதுளாதான் லைட்டை ஆன் செய்திருந்தார். இந்த நேரத்துக்கு எங்க போயிட்டு வர? கம்பீரமாக கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்த சர்மாவின் குரல் கர்ஜனையாய் வந்து விழுந்தது. இந்த நேரத்துக்கு உங்களுக்கே நியூஸ் தெரிஞ்சிருக்குமே. இதழோரத்தில் கசந்த புன்னகை சிந்த சொன்ன மறுகணம் அவள் கண்ணத்தில் பலாரண அரைந்திருந்தார் சர்மா. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது. இந்த நேரத்துல ஒரு பையனோட கூத்தடிச்சிட்டு வந்திருக்க, அதுவும் அவனோட ஒட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது நியூஸ்ல நல்ல கவர் ஆயிருக்கு. நாளைக்கு இதுதான் ஃபிளாஷ் நியூஸா வரப்போகுது. மிருதுளா வார்த்தைகளையே பகடைக்காயாய் மாற்றி தன் கணவரின் கோபத்துக்கு தூபம் போட்டார். ஹலோ, என்ன அடக்கி வைக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என் அம்மாவா நீங்க? என்ன பத்தி தப்பா பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. பேசி முடிக்கவில்லை, மீண்டும் ஒரு அறை அகஸ்தியின் மறு கண்ணத்தில் அறைந்தார் சர்மா. வார்த்தைய பார்த்து பேசு, என்னதான் இருந்தாலும் அவ உன்னை வளர்த்திருக்கா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப அவகிட்ட கோபத்தை காட்டுற? உன்ன பத்தின ரூமர்ஸ் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆக கூடாதுன்னு சொல்லியும் இப்போ இவ்ளோ பெரிய நியூஸ் வந்திருக்கு. எதுக்காக அங்க போன? எதுக்காக அந்த தாரா பையனோட டான்ஸ் ஆடி இருக்க? கேள்வி கணைகளை அவர் வீசியதும் அவர் கண்களை நேருக்கு நேராக பார்த்தவள், என் அம்மா எங்க? அவங்க இருக்கிற இடத்த நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறமா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திமராய் அவள் சொல்ல மிருதுளா பல்லை கடித்து ஏதேதோ முணுமுணுத்தார். இந்த சாம்ராஜ்யத்துக்கு நீ மகாராணி ஆனதுக்கு அப்புறம் உன் அம்மா எங்க இருக்கான்னு சொல்றேன். என்னங்க இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? காண்டிக்க வேண்டிய இடத்துல காண்டிச்சாதான் ஒரு பொண்ணா அடக்கமா இருப்பா. 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாதவன் கூட படுக்கைய பகிர்ந்துகிட்டா. இப்போ நமக்கு எதிரியா இருக்கிற குடும்ப வாரிசோட படுக்கைய ஷேர் பண்ணிக்க பிளான் போடுறியா? வார்த்தைகளை இவ்வளவு கேவலமாகவும் உபயோகிக்க முடியும் என்பதை அங்கு நிரூபித்தார் மிருதுளா. அந்த கேவலமான பேச்சு அகஸ்தியை முகம் சுளிக்க வைத்தது. என்ன சொன்ன? மறுகணம் மிருதுளாவின் கண்ணத்தில் 4 விரல் பதியும் அளவு அறைந்தார் சர்மா. அதில் அதிர்ந்து கண்ணத்தில் கை வைத்து பயத்தில் எச்சில் விழுங்க தன் கணவரை மிரண்டு பார்த்தார். அவ என் பொண்ணு, பெத்த அம்மாவா பொறுப்பேத்து நடந்துக்க முயற்சி பண்ணாத. இன்னொரு வார்த்தை என் பொண்ண தப்பா பேசுன, பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, அறுத்து எரிஞ்சிருவேன். இவர்களின் நாடகத்தை காணப்பிடிக்காமல் அகஸ்தி சென்றுவிட தன் மகளின் பின்னாலே சர்மாவும் ஓடினார். பாவம், அகஸ்தியை வார்த்தைகளால் அவமானப்படுத்த விரும்பிய மிருதுளா இறுதியில் அவரே அவமானப்பட்டார். உன் பெயர் கெட்டுடக் கூடாதுன்னு தான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன் அகஸ்தி. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன் பெயர்ல இந்த சாம்ராஜ்யமே இருக்கு. உன் பெயர் கெட்டா நம்ம பிசினஸும் பாதிக்கப்படும். எக்ஸாக்ட்லி, உங்களோட அக்கறை எனக்கு இல்ல, என்னோட பேருக்கு. இந்த சாம்ராஜ்யம் சரிஞ்சிட கூடாதுன்னு அக்கறை காட்டுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. என் பெயர் கெட்டு போனா அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். சொல்லிவிட்டு மூஞ்சில் அடிக்கும் விதத்தில் கதவை சாத்தி விட்டாள்.
இத்தனை நாள் தன் மகளிடம் இல்லாத இந்த மாற்றம் இப்போது ஏது என குழம்பினார் ஷர்மா. ஹீரா தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க தன் அறையினுள் டிராயரை திறந்து அதில் ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். அதில் ஒரு வாலிபன் சிரித்த முகத்தோடு நின்றிருக்க அவன் அருகே அவனின் தோளில் கை போட்டு நின்றிருந்தாள் ஹீரா. காலேஜ் படிக்கிறதுல இருந்து உன்னை ஒன் சைடா காதலிக்கிறேன், ஆனா இன்னைக்கு வேறொரு பொண்ண கிரஷ்னு சொல்லி அவளோட டான்ஸ் ஆடுற. ஒன் சைட் லவ்வுக்கு வேல்யூ இல்லையா தரன்? என் மனசுல இருக்கிறத இத்தனை வருஷம் ஆகியும் நீ புரிஞ்சுக்கலையா?